नमस्कार कॉस्मिक कनेक्शन जयलक्ष्मी श्रीराम नम वीट पूज पास्त्री कूपट पूज पड़ सुे पूज पड़े कवनी पांग पूजय तुंगे अंगवियम तुम विधान मंद्र मन चलिको अवर अंगे वर्वन अर्थम अब कटीना तं अंग पड़को इवे अंद आवन से अंदर पवर कुे उच्चरी वो पार्ट आफ द आगन वो एनर्जी पड़ी अंग सकते तूं अद मूल नमक कूड़ मंद्र उच्चारण नसिटिव वैब्रेशनोडिव एनर्जियोडवार्यासम अब இந்த ஞாசங்கள்ல பல வகை இருக்கு அங்க ஞாசம்னு சொல்வாங்க தேவதா ஞாசம் இருக்கு கர ஞாசம் இருக்கு அப்புறம் வந்து வியாபாரிகா ஞாசம் இருக்கு தேவதா ஞாசம் இருக்கு மாத்ரிகா ஞாசம் இருக்கு இத மாதிரி பலவித ஞாசங்கள் இருக்கு ஒவ்வொரு ஞாசத்திற்கும் ஒரு விதமான விதிமுறை இருக்கு அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி இந்த ஞாசங்களை செய்த பிறகு தான் நமக்கு மந்திர ஜபத்தை தொடங்குவார்கள் இந்த ஞாசத்துல வந்து பலவிதமான முத்திரைகளை உபயோகிப்பாங்க இந்த முத்திரைகளை உபயோகித்து ஒவ்வொரு அங்கத்தையும் தொடும் பொழுது நமக்கு இருக்கும் அந்த சக்கரங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான சக்கரங்கள் இருக்கலையா அவையெல்லாம் நன்கு தூண்டப்பட்டு ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அந்த மந்திரங்களை அவர்கள் உச்சரித்து நமக்கு ஒரு பூஜையை செஞ்சு கொடுக்கறாங்க அப்படினாக்கா அதோட ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் அத மாதிரி செய்வாங்க இப்போ நம்மளுடைய கட்ட விரலியும் இந்த மோதிர விரலியும் இப்படி ஒண்ணா சேர்த்துக்கிட்டு இதை சிரசின் மீது வைத்துக்கொண்டு செய்யும் ஞாசத்திற்கு ரிஷியாதி ஞாசம் அப்படினு பேரு ரிஷி அப்படினு சொன்னா இந்த இடத்துல வந்து உச்சந்தலை இந்த உச்சந்தலையில இந்த மாதிரி விரலை வைத்துக்கொண்டு செய்யும் ஞாசம் ரிஷியாதி ஞாசம் இந்த இருக்கக்கூடிய தேவதைகளை வேண்டிக்கொண்டு அந்த இடம் வந்து உடம்பல எந்த பார்ட் கவர் பண்றதோ அந்த பார்ட்க்கு எனர்ஜி கொடுக்கறாங்க அடுத்து இதே மாதிரி விரல்களை வைத்துக்கொண்டு சந்தகா அப்படினு சொல்லிட்டு நம்மளுடைய மேல் உதடு அல்லது அந்த மூக்கினுடைய அடிப்பக்கம் இருக்கலையா இந்த இடத்தில் விரத்தை விரலை வைத்துக்கொண்டு உச்சரிப்பார்கள் இது சந்தகா என்று சொல்வார்கள் தேவதா என்று சொல்லி கொண்டு மார்பிலே கை வைத்துக் கொள்வார்கள் இதன் மூலமாக இதயத்திலே இருக்கும் தேவதைகளை ஆவாகனம் செய்வதோடு எந்த சக்கரம் இங்க இருக்கிறதோ அந்த சக்கரத்தை தூண்டுவதற்கான இந்த மந்திரங்களை உச்சரிப்பார்கள் பீஜம் என்று சொல்லி வலது தோளை தொடுவார்கள் சக்தி என்று சொல்லி இடது தோளை தொடுவார்கள் இப்படி இந்த இரண்டு தோள்களையும் தொடுவதன் மூலமாக அங்குள்ள தேவதைகளை வேண்டிக்கொண்டு அங்கு என்ன எனர்ஜி சக்தி இருக்கிறதோ என்ன சக்கரங்கள் இருக்கிறதோ அதை தூண்டுவார்கள் இதே மாதிரி முத்திரையை வெச்சிட்டே கீலகம் அப்படினு சொல்லி தொப்புளை தொடுவார்கள் அங்கிருந்து மூலாதார சக்தியை எனர்ஜைஸ் பண்ணி விட வேண்டும் இத முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சங்கல்பம் பண்ணுவாங்க சங்கல்பம் பண்றதுனா என்ன கோயிலலாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா உங்க பேர் நட்சத்திரம் சொல்லுங்க அப்படினு கேப்பார் இல்லையா நம்ம பேரோ நட்சத்திரமோ சொன்ன உடனே அந்த பேர் நட்சத்திரம் ராசி இதைய எல்லாத்தையும் வைத்து கொண்டு இன்னார்க்கு இன்னார்க்கு இந்த ஆண்டு இந்த பாரத வருஷத்துல இந்த பரத கண்டத்துல இந்த இடத்துல இருக்கிற இவங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் இந்த தேதி இந்த நாள் இந்த கிழமை இந்த ராசி இந்த நட்சத்திரம் உடைய இன்னார்க்கு இன்னார்க்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்காக வேண்டிக்கிட்டு செய்றாங்க இல்லையா அந்த சங்கல்பம் செய்யும் பொழுது இடது கையை இந்த மாதிரி வெச்சுக்கணும் அதுக்கு மேல வலது கையை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி வைத்து நம்முடைய வலது தொடையிலே இதை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி வைத்துக் கொண்டு தான் சங்கல்பம் செய்வார்கள் கர ஞாசம் அப்படின ஒன்னு இருக்கு இந்த கர ஞாசம் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய இரண்டு கை கட்டை விரல்களையும் அங்குஷ்டாப்யாம் நமஹ என்று சொல்லி இப்படி தொடுவார்கள் இந்த இரண்டு கட்டை விரல்களையும் இப்படி தொட வேண்டும் அங்குஷ்டாப்யாம் நமஹ அங்குஷ்டம் என்றால் கட்டை விரல் என்று பொருள் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தர்ஜனீப்யாம் நமஹ அப்படினு சொல்லிட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்கலையா இந்த இரண்டு ஆள்காட்டி விரல்களையும் தொடுவார்கள் தர்ஜனீப்யாம் நமஹ தர்ஜனி என்றால் ஆள்காட்டி விரல் இப்படி செய்து கொண்டு இந்த முத்திரையை செய்வார்கள் அடுத்து மத்யமாப்யாம் நமஹ என்று சொல்லி மத்தியம்னா நடுவுல இருக்குது இந்த நடு விரல் இருக்கலையா இந்த விரல்களை மத்யமாப்யாம் நமஹ என்று சொல்லி கொண்டு இந்த விரல்களை தொடுவார்கள் அடுத்து அநாமிகாப்யாம் நமஹ அப்படினு சொல்லி இந்த மோதிர விரல் ரெண்டையும் தொடுவார்கள் அநாமிகா அப்படினு சொன்னா சான்ஸ்கிரிட்ல இந்த மோதிர விரல் இதை அநாமிகாப்யாம் நமஹ என்று சொல்லி கொண்டு இந்த விரலை தொடுவார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கனிஷ்டிகாப்யாம் நமஹ அப்படினு சொல்லிட்டு இந்த ரெண்டு சுண்டு விரல் இந்த சுண்டு விரலுக்கு கனிஷ்டிகா அப்படினு பேரு
கனிஷ்டிகாபியாம் நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சுண்டு விரலையும் தொட்டு அதன் மூலமாக அவர்கள் ஒரு கரநியாசத்தை செய்வார்கள். அதுக்கப்புறமா கரதல கரவிஷ்டாபியாம் நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கைகளையும் இப்படி செய்து கொள்வார்கள். பூஜை செய்யும்போது பாருங்க இது மாதிரி பண்ணிப்பாங்க. ஹிருதயாதி நியாசம் அப்படின்னு வரும் பொழுது இந்த நடு மூணு விரல் இருக்கு இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவாங்க, இந்த மூன்று விரலை ஹிருதயத்திலே வைத்து கொண்டு ஹிருதயாயாம் நமக என்று சொல்லி அந்த மந்திரங்களை முதலாவதாக உச்சரிப்பார்கள். அடுத்தது இந்த நடுவிரல் மோதிர விரல் இதை ரெண்டையும் வச்சு இது ரெண்டை மட்டுமே யூஸ் பண்ணி சிரசே சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொடுவார்கள். சிரஸ் என்றால் தலை, அப்படி தலையை தொட்டு இந்த நியாசத்தை செய்வார்கள். அடுத்தது ஷிகாயை வசட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்தலையை கட்டை விரலால் தொடுவார்கள். ஷிகா அப்படின்னா இங்க பின்தலை, சிகண்டி வைக்கிறோம் இல்லையா, இங்க குடுமி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்தை இந்த கட்டை விரலால் ஷிகாய வசட்டு என்று சொல்லி தொடுவார்கள். அடுத்தது கவச்சாயகும் என்று சொல்லி கொண்டு இரண்டு தோள்களையும் எப்படி தழுவுவது போல் தொட்டுக்கொள்வார்கள். அதாவது ஒரு கவச்சம் மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டு கவச்சாயகும் என்று சொல்வார்கள். அடுத்தது இந்த மூன்று விரல்களையும் வைத்துக் கொண்டு நேத்ரத்ரயாய வசட் என்று சொல்லி இந்த இரண்டு கண் பிளஸ் இந்த நெற்றி கண், இப்ப பாருங்க இந்த இரண்டு கண்களையும் இப்படி நெற்றி கண்ணையும் தொடர மாதிரி நேத்ரத்ரயாய வசட் என்று சொல்லிக் கொண்டு இந்த விரல்களால் தொடுவார்கள். அடுத்தது அஸ்திராய ஃபட் என்று சொல்லிக் கொண்டு வலது கையிலே இருக்கும் நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரல் இந்த இரண்டு விரல்களையும் வைத்துக் கொண்டு அஸ்திராய ஃபட் என்று சொல்லி தலையை சுற்றி கொண்டு இடது கையிலே இந்த விரல்களால் மூன்று முறை கட்டுவார்கள். திரும்பவும் பாருங்க இந்த மாதிரி விரலை வச்சுக்கிட்டு அஸ்திராய ஃபட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூன்று முறை கட்டுவார்கள். கடைசியாக பூர் புவஸ்வரோமிதி திக்பந்தகா, திக்பந்தம்னா என்ன, எட்டு சைடு எட்டு பக்கமும் கவச்சம் மாதிரி பூர் புவஸ்வரோமிதி திக்பந்தகா அப்படின்னு சொல்லிட்டு எட்டு புறமும் கவச்சம் மாதிரி அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி எட்டு பக்கமும் தன்னை சுற்றி ஒரு கவச்சம் ஏற்படுத்தி கொண்டு இந்த மாதிரி எட்டு பக்கமும் இருக்கிறதுனால அந்த சைட்லேருந்து எந்த சைட்லேருந்தோ இந்த மந்திரம் உச்சரிப்பவர்களுக்கு எந்த பாதிப்போ எந்த நெகட்டிவ் எனர்ஜியோ வராத மாதிரி பார்த்து கொள்வார்கள். இதை மாதிரி பண்ணி அவர்கள் தன்னை சுற்றி ஒரு கவச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகுதான் தியானத்தையே தொடங்குவார்கள். தியானம் செய்த பிறகு மந்திர ஜபம் தொடங்குவார்கள். இது ஒரு சின்ன விஷயம்தான், இது வந்து ரொம்பவும் மனசில் வந்து நீங்கள் ஏற்றிக்கணுங்கிறதுக்காக இல்லை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அதுக்காக நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.